இப்போ அதுக்கு ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் சொல்றாங்க, நாங்க புண்ணியக்காக சேர்றதில்ல, வடிகட்டிய சந்தர்ப்பவாத கூட்டணியா இருக்கு. சீட்டுகள் தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற ஒரே கண்ணத்தோட நினைக்கிறேன். புது ட்ரெண்ட் வேணாலும் கொடுக்க முடியுமா? தவறான ட்ரெண்ட் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது கொள்கை வேற, எங்க இதே தெய்வம் அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சிங்கிறாங்க. அப்படின்னா அம்மாவுடைய பையில அம்மாவுடைய படத்தை வைக்க கூடாது. உங்க நம்ம அம்மா மறைஞ்ச பிறகு, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த தலைவர் மறைஞ்சப்ப, திரு கருணாநிதி மறைஞ்சப்ப கூட அவருக்கு இடப்பிரச்சனை வந்தப்ப நான் அவருக்கு போய் இறுதி மரியாதை செலுத்த வரப்போ இந்த ஒரு சென்சேஷனான விஷயம், ஒரு எமோஷனலான இடத்துல நான் என்னுடைய கருத்தை சொல்ல விரும்பலன்னு சொல்கிறேன். எனக்கு அதை கொடுக்கலாம் கொடுக்க வேணாங்கிற இது இருக்கலாம். அது மாதிரி ஒரு மாபெரும் தலைவர், நாலு முறை தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர், ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளோ திட்டங்களை சொல்கிறாங்க. இப்போ கிராம கிராமம் போனால் அம்மா இருந்தாங்கன்னா இன்றைக்கி இது நடக்காதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு இப்போ மரியாதையே அம்மாவுடைய தொண்டர்கள், எங்கள் நாங்கள் அம்மா வழியில் செயல்படுறோங்கிறது தான். அப்படி இருக்கிறப்ப அந்த தலைவருக்கு வந்து அவங்க உயிரோடு இருந்தால் ஜெயிலில் இருந்திருப்பாங்க, பெங்களூர் ஜெயிலில், அவங்க ஒரு குற்றவாளி, அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டினாது, ஊழலுக்கான நினைவு சின்ன ஆயிடுன்னு ஒரு தலைவர் பேசுகிறாரு. அவர் தான் அவங்க வார்த்தையில் சொல்லணும்னா, அவங்க பையன் வார்த்தையில் சொல்லணும்னா, டாக்டர் வந்து மானங்கட்டத்தனமாக வர்றாங்கன்னா இவங்களும் சேர்றாங்க. இது வந்து அதுதான் மக்களே சொல், இது வரைக்கும் நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள புது ட்ரெண்டு, இது வரைக்கும் கூட்டணி அமைஞ்சு இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கட்சி சாராதவர்கள் கூட இப்போ அதை சோசியல் மீடியாவில் எவ்வளோ தூரம் அந்த கூட்டணியை வரவேற்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் அதுக்கான பதில். இந்த ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள், தப்பான ட்ரெண்டை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அது இவங்க வேறு பயம், அதான் சொல்கிறேன், தனியாக போக பயந்துக்கிட்டு இருட்டில் போகிறவங்க அஞ்சாறு பேரை சேர்த்துட்டு போகிற மாதிரி வீடு வீடாக போய் உட்காந்து வரமாட்டேங்கிறவங்களெல்லாம் கையை பிடிச்சி கொடுத்து காலை பிடிச்சி வர்றாங்க. அதை நான் சொன்ன வச்சிங்களேன், தினகர் ரொம்ப மமதையில் பேசுகிறான்னு சொல்லுவீங்க, அதை மக்கள் நிரூபிக்கிறாங்க. துணை முதல்வர் தான் அதிமுகவுக்கு பொதுச்செயலரே மாத்திட்டாரு. திரு மோடி தான் அவருடைய பொதுச்செயலருங்கிற அளவுக்கு போயிட்டாரு. திரு குருமூர்த்தி அவரே சொல்லியிருக்காரு, நான் சொல்லி தான் அவர் அம்மா நினைவிடத்தில் போய் தர்ம யுத்தம் தொடங்கினாருன்னு பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு. பிரதமர் சொன்னதுனால தான் நான் வந்து துணை முதல்வரான. அப்புறம் இதை விட வெளிப்படையாக அவர் என்ன சொல்ல முடியும்? நாங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பிஜேபியில் சேர்ந்துட போகிறாங்க. எல்லாரும் படியிலையும் கிணம் இருக்குங்க. நாளைக்கு அவங்களுக்கும் தெரியும் மத்தியில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒருத்தருக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்காக இங்கே இருந்தால் டிடிவி தினகரம் விடமாட்டான், ரைட்டா, அம்மாவுக்கு துரோகம் பண்ணவங்கள விடமாட்டான் அப்படின்னு தெரியும். அதனால தான் அவங்க முடிஞ்ச திமுகவோடய கூட்டணி வச்சுருவாங்க. சரி, கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை, இது வந்து புது லாஜிக்கு அப்படிங்கிறீங்களா? அப்புறம் திமுக திமுகவோட சேர்ந்துடலாமே, இவங்களும் திமுக சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்குமே. நாங்கள் போய் திமுகவோட சேர முடியுமாங்க? நாங்கள் எடப்பாடியோட சேர முடியுமாங்க? அதுமாதிரி அம்மா வந்து இப்படி சொன்னால் நான் அதில் கிளியராக இருக்கேங்க. நீங்கள் வந்து இவருக்கு வந்து ராஜதந்திரம், இது ராஜதந்திரம் கிடையாது, இது வடிகட்டின சந்தர்ப்பவாதம். சிவி சண்முகம் 2006 தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி காரு கீழே ஒளிஞ்சதுனால தப்பிச்சார். எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணா இப்போ இருக்கிற டிஐஜி வந்து கேஸை சரியாக போட மாட்டுறாரு. அந்த டிஐஜி எனக்கு தெரிஞ்சவர், அவர் அப்படி இல்லைங்க, நான் கரெக்டாக தான் இருந்தாங்க விசாரிச்சுட்டு இருக்கேன். தப்பிச்சார், காரு கீழே போய் ஒளியலன்னா சிவி சண்முகம் அன்றைக்கே எங்கேயோ போயிருப்பார் கேளுங்க. ஆனால் அவர் மந்திரி பதவி வேணுங்கிறதுக்காக இன்றைக்கி எங்கே போய் உட்காந்துருக்காரு? இதுதான் ஒரு வீர தமிழனுக்கு அழகாக சும்மா மேடையில் நிதானமாக தங்கமணியோடைய கொடுக்குற அந்த குளிர்பானத்தை குடிச்சிட்டு எதை வேணாலும் பேசுகிறது வீரமாக இன்றைக்கெல்லாம் கேட்பீங்க. பிஜேபியை நீங்கள் பேச மாட்டீங்க, சும்மா வாயில் மேடையில் பேசிட்டு நாளைக்கு போய் கை கொடுக்குறவன் கிடையாது. நான் நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம், யாரையும் மரியாதை கொடுப்போம், எங்கே இருக்கணுமோ அங்கே கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க பலமான கூட்டணி அப்படின்னு ஆர்கே நகர்லேருந்து சொல்கிறீங்க, அது பைல்வான் கூட்டணின்னு நான் அதுக்கு பேர் வச்சுருக்கேன். கரெக்டாக பைல்வான்லாம் சேர்ந்துருக்காங்க. இது வந்து அன்புமணி வார்த்தையில் மானங்கட்ட கூட்டணி, அதாங்க பைல்வான் கூட்டணி. ஆமாம்,
அது நீங்க சொல்றீங்க, அது பலமான கூட்டணியாச்சு. நான் பாக்குறேன்ல டிவில எல்லாம் உட்காந்து, அதாவது தொலைக்காட்சிகள் மக்கள்கிட்ட கூட சேர்க்கிறீங்க, மக்கள் ஒன்றும் முட்டால் இல்லை, எல்லா டிவி மேலேயும் மரியாதை வச்சு பாக்குறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் நம்புறவங்க கிடையாது, அவங்க தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப அந்த டிவியை இந்த ஸ்டாண்டர்ட் எடுத்து, அதாவது தொலைக்காட்சி யார் வரணும்னு நினச்சி நீங்கள் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறீங்க, அது மக்கள் மத்தியில் எடுபடாது, உங்கள் க்ரெடிபிலிட்டி போக போகுதுன்னு சொல்கிறேன். அதான் நெளிவு, இல்லை இல்லை நெளிவு சுழிவுனா அது அதான் கேட்குறேன். திமுக கூட்டணி வைக்கலாமா அப்புறம் அதிமுக, அது நெளிவு சுழிவு தானே, அந்த இடத்துல எந்த இடத்துல அது இது உடஞ்சி போய் கூட்டணி வைக்கிறாங்க, அது நெளிஞ்சோ நாடல் போல் வளையலை, உடஞ்சி போய் வைக்கிறாங்க கூட்டணி. சார் நெளிவு சுழிவு மக்கள்கிட்ட நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம், அது தப்பாக போட எங்கள் அம்மா ரிவர்ஸ் பண்ணாங்க, கரெக்டாக அது தைரியம். அவங்க வந்து சில திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது சரியில்லைன்னா 2004 மக்கள் அதுக்காக எடுத்து வாக்களிச்ச உடனே அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணாங்க, அதுதான் தைரியம். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜதந்திரமோ நெளிவு சிழிவுன்னு சொல்கிறதே மக்கள் வந்து, நான் சொல்ல சார் மக்கள் என்ன போராடுச்சு சொல்கிறேன், இருக்கிற கட்சிகளோட கூட்டணி வைக்காத, எனக்கு அவங்கெல்லாம் போர் அடிச்சுட்டு இவங்களுடைய இந்த மாதிரி பித்தலாட்டங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் தைரியமாக அதனால தான் நான் முடிவெடுக்கணும். இதே கட்சிகளோட முன்னாள் ஜெயலலிதா கூட்டணி அமைச்சு கூட்டி என்ன பெரிய என்னக்க மடக்கிறது கேட்குறீங்க. அப்போ வந்து இந்த மாதிரி தலைவருக்கு நினைவுடன் கட்டுறதை பற்றி குறை சொன்னாங்களா கேட்குறேன். இப்போ நான் வந்து பிஎம்கியோ தேமுதிக வேறு எந்த குற்றச்சாட்டுன்னு சொல்லலை, இப்போ அம்மா உயிரோடு இருந்து அம்மாவுடைய திட்டங்களையோ அம்மாவுடைய கொள்கையோ அவங்க பேசுகிறப்ப அதில் அம்மா வந்து கூட்டணி வைக்கிறது வேறு. எங்கள் தலைவர் மறைந்த பிறகு அவங்களுக்கு சட்டமன்றத்தில் 4 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கேன், இந்த கேஸில் கன்விக்ஷன் ஆகி திருப்பி அதுலேருந்து விடுதலை ஆகி தான் மறுபடியும் சிஎம் ஆனாங்க. திருப்பி 2014 இதே கேஸ் இருந்துச்சு இல்லை, அப்பயும் அவங்க சிஎம் ஆனவங்க தானே. இந்த கேஸ் தான் 96 இருக்குது, அப்புறம் எங்களோட 98 கூட்டணி வச்சுங்க, 2011 கூட்டணி வச்சுங்க, வழக்கு இருக்கிற வைக்கும் பேரில் நீங்கள் அவ்வளோ நேர்மையாக காந்தியோட பேரன்கள்னா. இப்போ சொல்கிறது காரணம் இது ஒன்று தான் சொல்கிறேன், அம்மாவுக்கு நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுடைய அம்மாவை படத்தை வைக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் எப்படி இங்கே போக முடியும்னு கேட்குறேன். எனக்கு பதில் சொல்லுங்கள், சொல்லுங்கள் சார், அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் சார், அது மக்கள் புரியும். நாங்கள் வந்து யதார்த்தத்தில் இருக்கோமா இல்லை நாங்கள் வந்து இவர் சொல்கிற மாதிரி நெளிவு சொல்லிவுனா எல்லா இடத்துலையும் நெளிய ஆரம்பிச்சிடும்னு தெரியும் அவங்களுக்கு. இதில் பார்த்தேன் புதிய தலைமுறையில் போட்டாங்க, அப்புறம் அவர் அப்படி பேசுகிறப்ப நீங்கள் என்ன தாக்குனப்ப உங்கள் கூட இருந்தவர்கள் எல்லாம் வெளியேறுகிறார்கள். இது ஒரு இயக்கம்னா தொண்டர்களால் இருக்கிறதுங்க, தொண்டர்களால் வந்து தலைவராக இருந்தான் சரியா, அவங்க தவறு செஞ்சு அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும். அவர் வந்து அவர் மேலே அந்த அவங்க அந்த நம்ம பிஜேபி லீடர் இருக்காங்களே தமிழிசை அம்மாவை இவர் வந்து ஒரு மாதிரி பேசினார், அப்போ நிறையா கேஸ் போட்டாங்க, எங்கே குண்டாசில் போட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அதுலேருந்து பதுங்கிட்டாரு, இப்போ போய் அங்கே நின்று பேசுகிறாரு. அவர் சொன்ன வார்த்தையே சில வார்த்தையை தயார் பண்ணி வச்சுருக்காரு, இது சர்வீஸ் தான் சொல்கிறாரு, அவரே திருப்பி அதே அது யார் அசிங்கப்படுறா, நான் அசிங்கப்படுறேன், நான் அதனால பேச மாட்டேன். இந்த நாடல் போல் நெளிஞ்சி வளைகிறதெல்லாம் அது அது வந்து ராஜதந்திரம் இல்லை, அதுக்கு பேர் பக்கா சந்தர்ப்பவாதம். அவர் போனார், செந்தில் பாலாஜி வேற வீர்ப்புல போயிட்டார், இப்போ போய் வாட்ஸ்அப்பில் பார்க்குற தட்டை தூக்கிட்டு நிற்கிறாரு, அதை நானே போடுறேன், அது நானே பார்த்து ஓ பாவண்டா தம்பி செந்தில் பாலாஜிங்கிற அவர் போயிருக்காரா, அவர் அங்கேருந்து வந்தார், இப்போ இங்கேருந்து எங்கே போயிட்டாரு எனக்கு தெரியாது. அவர் வந்து அவருக்கு பதவி கொடுக்கலன்னு இங்கே வந்தார், இங்கே பதவி கேட்டார், நான் மெதுவாக தான் கொடுப்பேன்னு சொன்னேன். அவர் மாவட்ட சேவை பதவி கேட்டார், எங்கள் கூடவே இருக்கிற பொள்ளாச்சி இல்லை சுகுமாரை நாங்கள் எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு அவரை போட முடியும், நாங்கள் இந்த உறுதிமொழியும் கொடுக்கல, நான் வேணால் உங்களுக்கு அமைப்பிச்சாராக தரேன்னா அவர் ரொம்ப நாள் அப்படியே இருந்தார். ரொம்ப நன்றி, எங்களுக்கு ஒன்று நாங்கள் தொண்டர்களை நம்பி தான் இருக்கோம், தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், இதெல்லாம் அம்மா காலத்தில் நடக்காதா சார், புரட்சி தலைவர் காலத்தில் எவ்வளோ பெரிய தலைவர், 79 பாராளுமன்ற தேர்தலில் தோற்றது மந்திரியாக இருந்தவங்கெல்லாம் எத்தனை பேர் ஓண்டாங்க, அதனால் கட்சிக்கு போயிட்டால் அம்மாகிட்டேருந்து எத்தனை 4 அணி போணுச்சு, அப்புறம் 89 எம்எல்ஏக்களோட திருப்பி திருநாவுக்கரசர் போனார், அதுக்கப்புறம் 96 போட்டி அதிமுக 7 எம்பி போனாங்க, என்ன ஆச்சு, அவங்க தொண்டர்கள் நடத்துகிறாங்க சார் இந்த இயக்கத்தை, அவங்களுக்கு தெரியாதா. அதான் சொல்லிட்டு ஒரு சீட் என்ன மாதிரி சின்ன கட்சிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவங்களோட பேசி ஒரு முடிவு வந்தால் இன்னும் ஒரு சீட்டு வச்சுருக்கேன் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன், நான் 38 நிற்கிறேன்னு முடிவு பண்ணேன்.